Hello friends, welcome back to Let's Learn Amazing. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அணு எண் வரிசை அதாவது periodic tableல உள்ள first 20 elements என்ன, அதோட atomic number என்ன, அதை எப்படி ஷார்ட்கட்ல ரிமைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். First, who discovered modern periodic table? நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் யார்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸை நம்ம 5-5 பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு அதை எப்படி ஈஸியாக ரிமைண்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ட்ரிக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 elements, அதாவது ஃபஸ்ட்டு ஹிமாலயா நமக்கு தெரியும் ஹைட்டான இடத்துல தான் இருக்கும். அப்போ ஹைட்டான ஹிமாலயாவுக்கு போகிறப்ப அங்கே என்னெல்லாம் இருக்குது, போகிற வழியில் லைன் இருக்குது, பியர் இருக்குது, அதோடு சேர்ந்து ஒரு பையன் போகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹைட்டான ஹிமாலயாவில் லைன் பியரோட போகிறான். அப்போ ஹைட் அப்படின்னா ஹைட்ரஜன், ஹிமாலயா அப்படின்னா ஹீலியம், லைன் அப்படின்னா லித்தியம், பியர் அப்படின்னா பெரிலியம், போரான் அப்படின்னா டைரக்டாக போரான்னு வந்துடும். அதாச்சு அவன் சேர்ந்து போகிறான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 5 elements ட்ரிக்ஸு. அடுத்த 5 பார்க்கலாம். அதாவது ஒரு அப்பா பையன்ட்டு சொல்கிறாரு, காரில் நைட்டு ட்ராவல் பண்ணுறப்ப ஆக்சிஜன் ஃபுல்லாக நீ கொண்டு போகணும் அப்படின்றாரு. காரில் நைட்டு ட்ராவல் பண்ணுறப்ப ஆக்சிஜன் ஃபுல்லாக நீ கொண்டு போகணும். அப்போ கார் அப்படின்னா கார்பன், நைட் அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் டைரக்டாக ஆக்சிஜன் அப்படியே வந்துடும். ஃபுல்லாக அப்படின்னா FL, ஃப்ளூரின், ஃபுல் ஃப்ளூரின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ அப்படின்னா நியான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த 5 elements ட்ரிக்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு 11 to 15 என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். நம்ம ஆக்டர் கார்த்தி தெரியும் எல்லாருக்குமே. அவர் நடித்த படம் என்னது? நான் மகான் அல்ல. அந்த படம் என்னது? ரொம்ப சிம்பிளான படம், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ நான் மகான் அல்ல அப்படின்றது ஒரு சிம்பிளான படம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மகான் அல்ல, ஒரு சிம்பிளான படம். அப்போ நான் NA அப்படின்னா சோடியம், மகான் MG மெக்னீஷியம், அல்ல அப்படின்றது AL அலுமினியம், சிம்பிள் SI சிலிக்கான், படம் அப்படின்றது P பாஸ்பரஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 11 to 15 எலமெண்ட்ஸ். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா 15 பாஸ்பரஸ் P, அதாவது பாஸ்பரஸ்க்கு அதோட சிம்பிள் P, அதோட அட்டாமிக் நம்பர் 15. பாஸ்பரஸ்க்கும் பொட்டாசியமுக்கும் எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். பாஸ் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பாஸ் பண்ணுறதுக்கு எத்தனை மார்க் தேவை எக்ஸாமில்? 100க்கு 35. அப்போ 5 முடியுதா? இப்போ 5 முடிகிற மாதிரி இங்கே 15 5 முடியுதா? இப்போ 5 முடிஞ்சாலே பாஸ்பரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட சிம்பிள் P அப்படின்றத ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 16 to 20 வர உள்ள எலமெண்ட்ஸ். நம்ம கார்த்தி அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, நான் மகானல்ல முடிச்சுட்டு சல்லுன்னு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான AR கிட்ட கால் ஷீட் வாங்கி அவரோட அடுத்த படம் என்னது? காற்று வெளியீடை ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு கார்த்தி? சல்லுன்னு க்ளோஸ் ஃப்ரெண்டான AR கிட்ட கால் ஷீட் வாங்கி காற்று வெளியீடை ரிலீஸ் பண்ணுறாரு. காற்று வெளியீடை படத்தோட மியூசிக் டைரக்டர் AR நமக்கு தெரியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சல்லுன்னு அப்படின்னா சல்ஃபர், சல்ஃபர், க்ளோஸ் ஃப்ரெண்டு CL அப்போ குளோரின், AR அப்படின்னா ஆர்கான், கிட்ட கேனா என்னது? பொட்டாசியம், பீனா என்னது? பாஸ்பரஸ், கேனா என்னது? பொட்டாசியம். பாஸ்பரஸ்க்கு அட்டாமிக் நம்பர் 15, பாஸ் 15, பொட்டாசியம்க்கு அட்டாமிக் நம்பர் 19. இது ரெண்டையும் கேர்ஃபுல்லாக ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. கால் ஷீட், கால் அப்படின்னா கால்சியம், 20 கால்சியம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த 20 elements, அதோட ட்ரிக்ஸு. உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் 15 எலமெண்ட் என்ன அப்படின்றது கேட்பாங்க, இல்லைனா நியானோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்றது கேட்பாங்க. இப்போ இந்த 2 க்வெஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.